பாஜக மண்டல செயற்குழு கூட்டத்தில் டவுன் முதல் மேலப்பாளையம் வரை பேருந்து வசதி செய்ய கோரி தீர்மானம். பாஜக மாவட்ட தலைவர் மகாராஜன் அறிவுறுத்தலின்படி பாஜக மேலப்பாளையம் மேற்கு பகுதி சார்பில் மண்டல செயற்குழு கூட்டம் மேலநத்தத்தில் வைத்து நடைபெற்றது. பாஜக அறிவுசார் பிரிவு மண்டல தலைவர் பழனியப்பன் வரவேற்புரையாற்றினார். பாஜக மண்டல தலைவர் செல்வகுமாரன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மண்டல செயலாளர் முத்து கணேஷ், மண்டல பொருளாளர் பேச்சு முத்து, இளைஞரணி மண்டல தலைவர் மணிகண்டன், பட்டியல் அணி மண்டல தலைவர் முத்துராஜ், விவசாய அணி மண்டல தலைவர் முத்துராஜன், ஓபிசி அணி மண்டல தலைவர் கணேஷ், கல்வியாளர் மண்டல பிரிவு தலைவர் கணேசன், ஐடி பிரிவு மண்டல தலைவர் திருவேங்கடம், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி பிரிவு மாரியப்பன், அறிவுசார் பிரிவு மண்டல தலைவர் காளிதாஸ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பகவதி, ஓபிசி அணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருந்தவசு, மண்டல செயற்குழு உறுப்பினர் லக்ஷ்மணன், கிளை தலைவர்கள் மாரி, முத்துராஜ், முருகன், கணேசன், ராதாகிருஷ்ணன், மகாராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கருப்பந்துறையில் இருந்து மேலப்பாளையம் வரை உள்ள ரோடை சரி செய்ய வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், குடிநீர் சரியாக வராததால் குடிநீரை சரி செய்ய வேண்டும், டவுன் முதல் மேலப்பாளையம் வரை பேருந்து நிலையங்கள் டவுன் முதல் மேலப்பாளையம் வரை பேருந்து சேவை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மண்டல துணைத் தலைவர் நம்பி நன்றி கூறினார். தொடர்ந்து புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஜனதா கட்சியினுடைய மேலப்பாளையம் மண்டல் மேற்கு பகுதியில் இன்று மண்டலுடைய சேர்க்கல் கூட்டம் மண்டல தலைவர் சகோதரர் செல்வகுமாரன் தலையில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வைத்திருக்கின்ற கோரிக்கையானது நெடுஞ்சாலைத்துறைக்கு சாலை வசதிகளை அமைத்து தர வேண்டும், போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த மண்டல் சார்பாக பல கோரிக்கைகள் வைத்துள்ளது. அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக மாநகராட்சிக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்டத்துறை பொதுச்செயலாளர் எம் எஸ் முத்துக்குமார்.